அன்னைக்கு ஒரு நாள் செம டென்ஷனில் இருந்தாங்க. சரி பீடி குடிக்கலான்ட்டு பார்த்தா பீடி குடிக்கிற பையன் நம்மளுக்கு இல்லை. சரி ஃபேஸ்புக்கை கொஞ்சம் நேரம் பார்க்கலான்ட்டு ஃபேஸ்புக்கில் போயிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்க்ரோல் பண்ணினே இருந்தால் இந்த ஃபோட்டோ வந்தது. நம்ம பாலகிருஷ்ணன் வந்து 20 வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த மூவி வந்து ரீலீஸ் ஆகுது சென்னகேசவர் ரெட்டியன்ட்டு. ஆஹா, இன்னைக்கு வேற லெவல் செலிபிரேஷன் இருக்குன்ட்டு புக் மை ஷோவில் போயிட்டு பார்த்தா ஒரே தியேட்டரில் ஒரே ஷோ தான் போட்டு இருந்தாங்க, அதுவும் 5 தியேட்டரில். சரி ஓப்பன் பண்ணி பார்த்தா சென்டரில் இருக்கிற எல்லா ஷீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிட்டாங்க. சரி இது எதுக்கு நம்ம இங்கே புக் பண்ணிட்டு புக்கிங் சார்ஜ் வேஸ்ட் பண்ணதுன்ட்டு தியேட்டர் ஆண்டியாக போயிட்டு வாங்கலான்ட்டு நானும் எங்கள் பிரதரும் வண்டி எடுத்து கிளம்பிட்டோம். தியேட்டர் ஆண்டை போயிட்டு பார்த்தா தான் வேற லெவல் செலிப்ரேஷனு. 20 வருஷம் கழிச்சு கூட இவ்வளோ கிரேஸ் இருக்கும் அந்த மூவிக்கு, எப்போ நான் நம்பவே இல்லை. ஏதோ புது மூவி விட்ட மாதிரி இருக்கு எனக்கு. சரி உள்ளே போயிட்டு பார்த்தா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வேற மாதிரியா செலிப்ரேஷன் பண்றாங்க. படத்தையே பார்க்க முடியல, ஜெய்பாலையா தான் கத்தினு இருந்தாங்க. சரி இன்ட்ரோல் பிரேக்ல போயிட்டு ஸ்கிரீன் முன்னாடி பார்த்தா தியேட்டர் கிளீன் பண்ணதுக்கு ஒரு நாள் ஆகும்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நானும் எங்க வீட்டுக்கு வந்துட்டேன். கடல்ல இருக்க உப்பு தான் இந்த வீடியோ பார்த்தது தப்பு தான்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து சிரிக்கிறேன்.